புரட்சி செய்து கொண்டிருந்த காலம், சமூக மாற்றத்தை செய்து கொண்டிருந்த காலம், கடிமான ஒடுக்குமுறை இந்த சூழலில்தான் தோழர் லெனின் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி செப்டம்பர் ரெண்டு மாதத்தில் எழுதி முடிக்கப்பட்ட நூல்தான் இந்த அரசும் புரட்சியும் என்ற இந்த நூல். இது வந்து குறிப்பாக இந்த 1917 பிப்ரவரி மாதத்தில் சார் அரசாங்கத்தை அங்குள்ள வளரும் முதலாளித்துவ கட்சியான மென்ஷிவிக் கட்சியும் தொழிலாளர் கட்சியான போல்ஷிவிக் கட்சியும் இணைந்து நாம் அந்த ஜார் அரசாங்கத்தை வீழ்த்தினோம். வீழ்த்திய போது அங்குள்ள முதலாளித்துவ மென்ஷிவிக் கட்சிகள் இங்கிருந்த காங்கிரஸ் போல அங்கிருந்த மென்ஷிவிக் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க குறிப்பாக வந்து பல்வேறு நாடுகளில் நாடுகடத்தப்பட்ட நம்முடைய முக்கியமான தலைவர்கள், புரட்சி தலைவர்கள் எல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து சேருவதற்குள் அவர்கள் ஆட்சி கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் ஆட்சி ஜார் விழுந்த உடனே ரஷ்ய நாட்டு தொழிலாளர் வர்க்கத்தின் பெரும்பகுதியான தொழிலாளர்கள் வந்து விவசாயிகள்லாம் நம்ம வாழ்க்கையில் சுபிச்சம் வரப்போகுது, மாற்றம் வரப்போகுது, வறுமை போகப்போகுது என்று நினைச்சாங்க. ஆனால் ஆட்சி தான் மாறியே தவிர அரசாங்கத்தினுடைய கொள்கை மாறவில்லை. ரஷ்ய நாட்டினுடைய பழைய நிலுடைமை சமூகத்தை சார்ந்த ஜார் அரசாங்கம் விழுந்தது, ராஜாக்களுடைய நிலப்பரப்புடைய ஆட்சி விழுந்தது. ஆனால் பிப்ரவரியில் வருகிற அந்த அமர்ந்த ஆட்சி, கரன்சி தலைமையில் அமர்ந்த அந்த ஆட்சி வந்து முதலாளித்துவ ஆட்சி, வளர்ந்து கொண்டிருந்த ரஷ்ய முதலாளித்துவ வர்க்க ஆட்சி. அவர்கள் வந்து வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்த ஒரே வாரத்தில் நிலத்தை உழைப்பவனுக்கே சொந்தம் என்று நாங்கள் ஆக்குவோம் என்று சொல்லிதான் போல்ஷிவிக் கட்சி நாம் வந்து அறிவிச்சு நாம் வந்து மக்கள் மத்தியிலே அணித்திரட்டுவதும் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் போராட்டம் செய்வது அரசு ஜார் அரசாங்கத்தை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த ஆட்சிக்கு வந்த ஒரு வாரமாக கூட நிலத்தை ரஷ்ய நாட்டு விவசாய மக்களுக்கு பொதுவுடைமை ஆக்கவில்லை, அதேபோல் ஆலைகளை ஆக்கவில்லை. இன்னொன்று, முதல் உலக போர் நடந்து கொண்டிருக்கிற காலம், ஜெர்மனியோடு இங்கிலாந்து சார்பாக நின்று கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்த ரஷ்யா போரும் நிறுத்துவதற்கு சமாதான உடன்படிக்கும் செல்லவில்லை ரஷ்ய அரசாங்கம். இப்போ இந்த பிப்ரவரியில் வந்த ஆட்சி, அப்பொழுதுதான் ரஷ்ய நாட்டில் இருந்த தொழிலாளர் வர்க்கத்திற்கு இப்போ இருக்கிற அரசு எந்த அரசு, அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் என்று விளக்குவதற்காக ரஷ்ய நாட்டு தொழிலாளர் வர்க்கத்திற்கும் விவசாய வர்க்கத்துக்கு விளக்குவதற்கான எழுதப்பட்ட நூல் தான் இந்த அரசும் புரட்சியும் என்ற நூல். இது ஒரு 6 அத்தியாயம் கொண்ட பகுதி. இது குறிப்பாக முதல் 2 பகுதி தான் வர்க்க சமுதாயமும் அரசும், அரசும் புரட்சியும், 1848-51 அனுபவம். இந்த 2 இயல் தான் முக்கியமான பகுதி. இதெல்லாம் ஒவ்வொரு நாடுகளில் எப்படி அரசு இருந்தது, அதை எப்படி நம்முடைய தோழர்கள் அதை சரி செய்தார்கள் என்றதான். அதில் குறிப்பாக வந்து முதல் அத்தியாயம் வந்து வர்க்க பகைமைகள், அந்த இயலுக்குள்ளே துணை இயல்கள் மொத்தம் 4 இருக்குது. வர்க்க பகைமைகள் இணக்கம் காண முடியாதவை ஆனதன் விளைவாய் தோன்றியதே அரசு. சுரண்டுவோர் சுரண்டப்படுவோர் என்று 2 வர்க்க நிலைகள் உருவான பிறகு இனிமேல் சுரண்டுவோரை எந்த நியாயம் சொல்லியும் உழைப்பை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்வதற்கு எந்த வழியும் இனிமேல் இல்லை என்று வரும்போது அரசு என்று தோன்றிவிடுகிறது. அரசு உள்ளது, உன் வேலை இதுதான், உழைக்கிற வேலை தான், அதுவான் இல்லை என்று. அப்போ சுருண்டுவோன் சார்பாக நின்று கொண்டிருக்கிற நிர்வாகம்தான் அரசு. அது பல்வேறு விதமான தளவாடங்களை உருவாக்கிக் கொள்கிறது. அதில் ஒன்றுதான் இது, ஆயுதமேந்தி ஆட்களை கொண்ட தனிவகை படைகளும் நாம் ஒவ்வொரு காலத்திலும் பார்க்குறோம். பழைய காலத்தில் ஈட்டி கத்தி அருவா வச்சிருந்த அந்த படை வீரர்கள், அதுக்கு பிறகு வளர்ந்து வளர்ந்து வந்த பார்க்க கடைசியாக வந்த பிரிட்டிஷ் முதலாளித்துவ வர்க்கம் உருவாக்கிய துப்பாக்கி கொண்ட ஒரு படை வீரர்கள், அதுக்கு முன்பு இருந்த குதிரை படை வீரர்கள், ஈட்டி வைத்துக் கொண்டிருந்த படை வீரர்கள், இப்படி ஒரு படையை அது உருவாக்கிக் கொள்கிறது. எது அரசு, சுருண்டுவோனுக்கு சார்பாக சுருண்டுவோரால் உருவாக்கப்பட்ட அந்த படை. சுருண்டுவனை நாயம் சொல்கிறது, உன்னை சுருண்டுவதற்கு எனக்கு உரிமை உள்ளது அப்படின்ட்டு பல்வேறு காரணங்கள். அதில் ஒன்று தான் படை உருவாக்கிது. சிறைக்கூடங்கள், ஜெயில் நிறையா உருவாக்கிறான் என்ன பிறவும். மூன்றாவது துணையில், அரசு ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை சுருண்டுவதற்கான கருவி. நாம் முதலாம் தெரிஞ்சுக்கணும், அரசு என்பது இப்போ இருக்கிற அரசு சுருண்டுவதற்கான ஒரு கருவியாக பயன்படுது இந்த அரசு. நான்காவது துணையில், அரசு உலர்ந்து உதிர்வதும் பலாத்கார புரட்சியும், தானாக அதுவே முதலாளித்துவமே விழுந்து சோசியலிசம் வரும் என்று சொல்லுகிற ஒரு கட்டம், அப்படி ஒரு மிதவாதிகள் சொல்லுகிற ஒன்று செயலும் உண்டு. இந்த அரசை, முதலாளித்துவ அரசை தொழிலாளர் வர்க்கத்தினுடைய பலம் கொண்டு எதிர்த்து அதை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றுவது, அதுதான் உலகத்தில் சாத்தியமாக இருக்கிற பகுதி. அதை கொண்டுதான் உலகத்தில் பிரம்மாண்டமாக
புதிய சமூகத்தை கட்டமைக்கப்பட்டது அதான் ரஷ்ய புரட்சி அது அந்த முதல் இயல் வரக்கூடியது அப்புறம் இரண்டாவது அரசன் புரட்சி இது வந்து நீங்க 1848ல ஜெர்மனியே 3-4 பகுதியாக கடந்த பகுதி குறிப்பாக 3 பகுதி அது ஒன்றாக இணைகிறது அங்கிருந்த அரசாங்கம் பழைய நிலவுடைய அரசாங்கம் அதை எடுத்து அதில் மார்ஸ் ஏங்கல்ஸுக்கு ஒரு ரோல் உண்டு அதில் அவருடைய பங்களிப்பு உண்டு அதை பற்றி சொல்கிறாரு அந்த அரசு எப்படி இருந்தது அப்படின்றது இந்த மாதிரி நம்ம குறைக்கூடிய ஒன்று குறிப்பாக பாரிஸ் கம்யூனின் 1871ல 71 நாள்கள் மட்டும் பாரிஸ் இன்றைக்கி பிரான்ஸ் தலைநகருக்கு பாருங்கள் பாரிஸ் அந்த நகரத்தை குறிப்பாக தச்சு தொழிலாளர்கள் ரொட்டி சுடும் தொழிலாளர்கள் சிறிய சிறிய ஆலைகள் வேலை செய்த தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாரிஸ் நகரத்தை கைப்பற்றி விடுறாங்க 1871 ஒரு 71 நாள் மட்டும் ஆட்சியில் கையில் வச்சுருந்தாங்க திரும்பி படைகளை திரட்டி அந்த பிரான்ஸு முதலாளித்து வர்க்கம் நம்முடைய தோழர்களை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தோழர்களை சுட்டு கொண்டா வந்து பிடிச்சு வச்சுக்கொண்டா ஒரு 71 நாள் மட்டும் கையில் வச்சுருந்தாங்க அந்த நகரத்தை ஆனால் அப்போ மார் சொன்னார் வந்து நமக்கான இராணுவ படையை நாம் உருவாக்கினால்தான் புரட்சிப்படை உருவாக்கினால்தான் அரசாங்கத்தை பாதுகாக்க முடியும் அந்த முதலாளித்துவ படைவீரர்களை வைத்துக்கொண்டு நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா கீழே சொல்லி சொன்னாலும் அப்படி கம்மல் இருந்தான் அப்புறம் அவன் வந்து மேலதிகாரி குறிப்பாக படை அதிகாரி சொல்லுகிற அந்த வேலைகளை சம்பளம் அவனுக்கு யார் கொடுக்குறான் இப்படிலாம் சொல்லி அவனை ஏற்றி நம்முடைய அந்த பழைய படைவீர்களை பிரெஞ்சு படைவீர்களை கொண்டு நம்முடைய அந்த பாரிஸ் கம்யூனி என்று 71 நம்ம தோழர்கள் வந்து ஆட்சி செய்த அந்த பகுதி அதை வந்து பற்றி மார்ஸ் ஏங்கல்ஸ் செய்தின குறிப்புகள் அதை கொண்டு வந்து லெனின் சொல்லியிருக்காரு அதை பற்றியான அப்புறம் தொடர்ந்தாக குடியிருப்பு பிரச்சனை இல்லை மற்ற அராஜகவாதியுடன் வாக்குவாதம் முடிவு வருகிறேன் 4வது 7 இப்போ இதெல்லாம் அரசு இப்பொழுது தானாக உணர்ந்து விழுமா அந்த முதலாளித்து அரசாங்கம் அரசு என்பதே விழுவது முதலாளித்து அரசாங்கம் விழித்துவிட்டு சோசியலிஸ்ட் அரசாங்கம் வருவது ஒரு கட்டம் அதே சோசியலிஸ்ட் அரசாங்கம் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடும் கம்யூனிசம் அது வருகிற போது இனிமேல் அரசாங்கம் என்பதே இல்லாமல் போய்விட ஒரு கட்டம் உண்டு அப்போ என்னென்னா ஒரு சிறிய சிறிய கம்யூனாக எல்லாம் செயல்படுவோம் நம்ம வந்து பெரிய அளவிற்கு வர்க்கு நம்ம தொழிலாளர்க்கத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சுரண்டல் முறை கூட அங்கே இல்லாமல் போயிடும் எல்லா விதமான சுரண்டல் முறை இல்லாமல் அரசு என்பதே இல்லாமல் போயிடும் அப்போ சுரண்டல் இருக்கும் வரை அரசு இருக்கும் அரசு இருக்கும் வரை சுரண்டல் நடிக்கும் என்பதுதான் கட்டம் ஆனால் முதலாளித்து சுரண்டல் என்பது தொழிலாளர்க்கத்தை பெரும்பகுதியான தொழிலாளர்க்கத்தை சுரண்டுகிற அந்த நிலைமை முடிவு கட்டுவதுதான் முதலாளித்து அரசாங்கத்தை வீழ்த்துவதும் சோசியலிஸ்ட் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவது என்பதும் தொழிலாளர்க்க தலைமையில் வருவது என்ற ஆட்சி இதை பற்றியான ஒன்று ஒரு முக்கியமான நூல் இது நாம் தொடர்ந்து வாசிப்போம் வெளியாக படிக்கக்கூடியதான் தமிழாக்கம் நல்ல சிறந்த தமிழாக்கம் இது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு முன்பு அரசு பற்றி எழுதிய நூல் குறிப்பாக லெனின் சொல்லக்கூடியது வந்து அவர் 300ல் இதுவரைக்கும் குழப்பப்பட்ட கருத்து பொருள் என்று வந்தால் சிந்தனை பொருள் என்று வந்தால் அரசு பற்றி தான் நாம் சொல்லுவோம் அரசனால் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக நம்ம நினைப்போம் இல்லை சுரண்டுவோருடைய கருவி கட்டமைப்பு அரசு கட்டமைப்பு சுரண்டுவோருக்கு சார்பானது அது அப்போ இப்போ இருக்கிற அரசாங்கம் அப்போ இந்த முதலாளித்து அரசாங்கம் இது பல்வேறு வடிவ கட்டங்கள் கொண்டு இருக்குது சிறிய ராஜா அப்புறம் பெரிய பேரரசு அப்புறம் நீங்கள் பார்க்குற எல்லாம் மகத பேரரசாக இருக்கட்டும் பிற்கால சோழ பேரரசாக இருக்கட்டும் இங்கே பாண்டிய பேரரசு நாக்கியருடைய ஆட்சிகள் இது எல்லாம் நிலவுடன் சமூகம் தோண்டியது அப்புறம் ஆங்கிலேயனுடைய ஆட்சி அதை எதிர்த்து போராடியது இப்போ வந்திருக்கிற ஆட்சி அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சில உரிமைகள் தொழிலாளர் கொடுத்தாலும் கூட அது சுரண்டுவோனுக்கு சாதகமாக இருப்பது தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இதை நாம் அரசு என்பது பொதுவானது அல்ல சுரண்டுவோருக்கான கருவி உழைப்பாளிகளை ஒடுக்குவதற்கான கருவி என்ற முதல் அம்சத்தில் புரிந்து கொள்வோம் அதை சொல்கிறார் தோழர் வந்து சொல்லக்கூடிய முக்கியமானது அரசு குறித்த சந்தர்ப்பவாத தப்பெண்ணங்களை எதிர்த்து போராடாமல் அரசு பற்றியான எல்லா விதமான தப்பெண்ணங்கள் உருவாக்கியிருக்காங்க இது எப்போதும் கடந்தது போல அரசு எப்போதும் அரசு இல்லை அடிமுடுமை என்று சுரண்டுவன் சுரண்டப்படுவன் என்ற ஒரு சமூக கட்டமைப்பு வருகிற போது தான் அரசு வருது அதுக்கு இல்லாமல் புராதன பொதுவுடன் என்ற ஒரு சமூகம் இருந்தது இயற்கையை அவர்கள் மட்டும் இருந்த இடத்துல பகுதிகளில் அவர்களே அனுபவித்துக் கொண்டிருந்த கட்டம் இருந்தது அதான் புராதன பொதுவுடன் என்று மார் சொல்லுகிற அந்த 5 வகையான சமூக கட்டமைப்புகள் ஒன்று உண்டு அப்போ அந்த கட்டத்தில் அரசு என்பது இல்லை அதை சொல்கிறா பாருங்க அரசு குறித்த சந்தர்ப்பவாத தப்பெண்ணங்களை எதிர்த்து போராடாமல் பொதுவில் முதலாளி வர்க்கத்தின் செல்வாக்கிலிருந்தும் முதலாளித்துவத்தினுடைய அத்தனை விதமான சிந்தனையாளர்களும் அதை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுவாங்க அரசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அரசு இருந்தாலும் செய்ய முடியும் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் குறிப்பாய் ஏகாதிபத்திய முதலாளித்துவ வர்க்கத்தின் செல்வாக்கில் இருந்தும் ஒழிப்பாளி மக்களை விடுவிக்க போராடுவது சாத்தியம் அன்று அரசு பற்றியான தப்பெண்ணங்களை நாம் சரியாக விளக்கி சரியான இந்த அரசு பற்றியான பார்வை உருவாக்கும் போதுதான் தொழா வர்க்கத்தை அதிலிருந்து மீட்க முடியும் யாரு முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய அறிஞர்கள் பரப்பியிருக்கிற கருத்துக்கள் அந்த செல்வாக்கிலிருந்து நாம் மீட்க முடியும் என்று சொல்லுகிற முக்கியமான ஒன்று சரி இப்போது தோழர் இந்த கூட்டத்துக்கு தாஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கூறி தலைமை தாங்கி நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறார்கள் நன்றி அது பிறகு அரசு சம்பந்தமாக 1919 ஆண்டு
மாமேதை லெனின் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்திய உரையை ஒரு சின்ன புத்தகமாக போட்டிருந்தேன், அதை வச்சிருந்தோம். நான் இது அரசும் புரட்சியும் சம்பந்தமான அவருடைய நோட்ஸ் சம்மந்தமாக நோட்டை கூட ஒரு நியூ சென்சுரி புக் ஹவுஸ் வந்து ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க, நோட் அவர் ப்ரிப்பேர் பண்ண நோட்டு. இன்னொரு விஷயம்னு சொன்னால், அரசும் புரட்சியும் எப்படி உருவானது, அந்த புத்தகம் எப்படி வெளிவந்தது, அது எப்படி எழுதப்பட்டதுன்ற ஒரு புத்தகமும் இருக்குது. தென் ப்ளூ கைடு அப்படின்னு சொல்லி நீல புத்தகம்னு சொல்லி ஒரு புத்தகம், நீல குறிப்பேடு. அது இந்த அரசு புரட்சியம் என்ற அந்த புத்தகம் லெனின் எப்படி எந்த காலத்தில் எவ்வாறு எழுதினார் என்ற அது எந்த சூழலில் எழுதப்பட்டது என்ற விஷயம் கூட அப்போ அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவமான புத்தகம். அடிப்படையிலே ஒரு ஒரு மார்க்சியத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த வகையில் அரசும் புரட்சியும் அந்த அது வந்து லெனின் அவர்கள் 1917 போது புரட்சி நடப்பதற்கு முன்பாக அங்கே இருந்த தலைமறை வாழ்க்கையில் தான் அவர் அதை எழுதுகிறார். ஒரு சைபீரியா காட்டில் ஒரு தொழிலாளியுடைய அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எந்த வசதியும் இல்லாமல் அந்த காடா விளக்கில் அன்றைக்கு இந்த புத்தகம் உடனடியாக மக்கள் மத்தியிலே செல்லணும், தொழிலாளி மத்தியிலே செல்லணும், போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு அதை வேக வேகமாக எழுத்து அது அது அந்த அந்த இடத்துக்கு போகிறது விஷயங்கள்லாம் ஒரு ஒரு நம்மளாம் சினிமாவில் பார்க்கக்கூடிய ஹீரோக்கள் என்றதெல்லாம் ஒரு அற்ப விஷயமாக மாறும். உயிருக்கு போராடக்கூடிய துணை தான் தொடர் லெனின் அவர்கள் அந்த ஒரு ஏரியை கடப்பார் இரவில், நடு இரவில். ஏன்னா ஜார் அரசாங்கத்தினுடைய போலீஸு அவரை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க, அவர் தலைமறைவாக இருக்க. அப்போ அந்த ஏரியில் அவர் நீந்த, அவர் லெனினுக்கு நீந்தக்கூடிய திறமை உண்டு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அளவுக்கு நீந்துவார். அப்போ நீந்தி போகிறாரு, ஒரு இடத்துல வந்து ரொம்பவும் மோசமான அவருடைய உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை வரும்போது கூட அதையே அதை எதிர்த்து போராடி அவர் வந்து அந்த மறுக்கரை அடைந்து அவர் ஒரு தொழிலாளி, சாதாரணமான தொழிலாளியோட வீட்டில் ஒரு அவருடைய பண்ணையில், அவருடைய இதில் வீட்டில் இல்லை பண்ணையில் வந்து தங்கியிருப்பார், சைபீரியா பண்ணையில். அங்கேருந்தான் அவர் வந்து அந்த பத்திர சொல்லும்போது ஒரு மரச்சட்டத்தை இருந்த மரக்கட்டையை அடித்து ஒரு சாய்வு நாற்காலியாக போட்டு ஒரு அதிலே ஒரு கட்டையை ரெண்டு கட்டையை இந்த பக்கம் அடிச்சுட்டு ஒரு ஸ்டூல் போல் ஆக்கி அங்கே தான் தொடர் லெனின் இந்த புத்தகத்தை எழுதின விஷயங்களை அந்த நீல புத்தகம் என்ற அந்த புத்தகத்தை படிக்கும்போது பிரம்மாண்டமான விஷயமாக இருக்கும். அது ஒரு த்ரில்லிங் சினிமாவை பார்க்கக்கூடிய போல் ஒரு விஷயமாக அந்த புத்தகம், அது அந்தளவுக்கு சிறப்பான புத்தகம். ஸோ அது அதுக்கு பிறகு 1919 அரசு பற்றியான புரட்சி வந்துடுது. புரட்சி நடந்த பிறகு போல்ஷிவிக் புரட்சியை பற்றி உலகம் முழுதும் இருக்கக்கூடிய சுரண்டல் வர்க்கம் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஜனநாயகத்தை கொண்டுட்டாங்க, பாராளுமன்ற சிஸ்டத்தை அழிச்சிட்டாங்க, மக்களுடைய மக்களாட்சியை அழிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை எதிர்த்து அன்றைக்கு அவர் பாராளுமன்றத்தில் அந்த உரையை நிகழ்த்துறார். நீங்கள் நாம் பார்க்குறோம், நம்ம எதார்த்தத்தில் பார்க்கக்கூடியது மோடி வரும்போது என்ன சொன்னார்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அவருடைய கோஷம் உங்களுக்கு பிரபலமாக இருக்கான்னு, பிரபலமான ஒரு கோஷம் அதை அதை வச்சு தான் வந்தார். இந்த மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ், சிறிய அரசாங்கம், சிறிய அரசு, அதாவது கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் எப்படி இருந்து தெரியல எனக்கு, அரசு நிர்வாகம், சிறிய நிர்வாகம் மிகப்பெரிய அதுதான் அது நிர்வாக அது அந்த இது. இப்போ ஸ்மால் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ் என்ற வகையில் அவர் கோஷத்தை வச்சு வந்தார். ஆனால் உண்மையில் அப்படி நடக்குதா அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அரசு எந்திரம் மிகப்பெரிய அளவில் மேலும் மேலும் அதனுடைய அடக்குமுறை விஷயங்கள் அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டி பார்க்குறோம், நம்ம நாட்டில் பல சுதந்திர ஜனநாயக உரிமைகள் பல கட்டங்களில் பாராளுமன்றத்து மூலமாக வழங்கப்பட்டிருக்கு, அரசியல் சட்டங்களாக மாற்றப்பட்டிருக்கு. உதாரணமாக பஞ்சாயத்து ராஜ் சட்டம், தமிழ்நாட்டில் கூட பல வருஷங்களாக பஞ்சாயத்து சட்டம் அந்த
உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் நடக்காமல் இருந்தது. அது ராஜீவ்காந்தியால் மிகப்பெரிய அளவில் ஊதி பெருக்கப்பட்ட விஷயம். அது எங்கே கேட்டாலும் அன்றைக்கு அந்த காலத்தில் இருந்த தோழர்களுக்கு அது இது பண்ணவங்களை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ரேடியோவில் டிவியில் அது பெரிய விஷயமாக இருந்தது. அது கூட ஓரளவுக்கு ஒரு ஜனநாயக தன்மையை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஜனநாயக உரிமையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய விஷயமாக பார்க்க முடியும். அதே போல் மகளிருக்கான மசோதா இன்றைக்கி கிட்டத்தட்ட அது 20-25 வருஷம் ஆயிடுச்சு அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணி. அது ஒரு மூன்றில் ஒரு பாகம் மகளிருக்கான அந்த இடஒதுக்கீடு செய்யணும், ஒரு ஜெண்டர் ஈக்குவேஷன்ஸ், அதாவது பாலின சமத்துவத்தை அரசியலில் மேல்மட்டத்தில் அதை கொண்டு வரணுன்ற விஷயம், அது ஒரு ஜனநாயக கோட்பாடு. ஆனால் அது இன்றைக்கு நடைமுறைக்கு வரவில்லை. அதுக்கு பிஜேபி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் மாறி மாறி அதை சொன்னாலும் கூட அது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வரலை. பிறகு நாடாளுமன்றத்தினுடைய அந்த மைய மண்டபத்தில் வைர விழா நடந்திருக்கு, அப்பிறகு பொன் விழா நடந்திருக்கு, நம்முடைய விடுதலை போராட்டத்தினுடைய பொன் விழா. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு ஜிஎஸ்டி சம அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக இன்றைக்கி நடுவரவு பாராளுமன்ற கூட்டம் என்று ஒன்று நடத்தப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய ஜனநாயக அல்லது நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய ஃபெடரல் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கக்கூடிய அல்லது அதை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இன்றைக்கி மோடி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கொண்டாடியிருக்கான். நீங்கள் பார்க்கணும் மோடி எந்த வழியை நோக்கி போயிட்டுருக்கான்னு பார்க்கும்போது, இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்தை, இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை அடித்து நொறுக்கக்கூடிய, அதை அழிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை, அது ஒரு வரி விதிப்பு முறையை இன்றைக்கு அது மிகப்பெரிய விஷயமாக மாற்றிருப்பா. வந்தாலும் வந்த பிறகு நான் எது சொல்லுவேன்னா, இதெல்லாம் அரசு என்றால் என்னன்ற ஒரு கற்பிதங்கள் நம்மளிடம் இருக்குது. நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தோம்னா கவர்மெண்ட் பில்டிங்னு நினச்சிக்கிறோம், அல்லது ஒரு பாராளுமன்றத்து மேலே ஒரு மிகப்பெரிய கற்பனை, அல்லது பாராளுமன்ற மூலமே வந்துடலாம். இட கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே அப்படிப்பட்ட வாதங்கள் எல்லாம் கூட, பிரிதுவாதங்கள் எல்லாம் நடந்த காரணங்கள்லாம் உண்டு. பாராளுமன்றத்தின் மூலமாகவே சாத்தியமாகும். வங்கிகளை தேசியமயமாக்கப்பட்டால் சாத்தியமாயிடும், ஆயிடுச்சு. சோசியலிசம் அரசா சோசியலிசம் வந்துச்சு, அடுத்து சோசியலிசம் வந்துடும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்தது. அப்போ அரசு என்ற அந்த ஒடுக்குமுறை கருவி, அதை பற்றியான நம்முடைய புரிதல், நம்முடைய புரிதல் அரசு என்றால் அது பொதுவான விஷயம், நமக்கு எல்லாருக்கும் பொதுவான விஷயம், ஒடுக்கப்படக்கூடியவனே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்மனா கம்யூனிஸ்டுகள் இல்லை, பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னா, அரசு என்பது அது ஒரு நல்ல விஷயம், அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தான் தவறு செய்கிறாங்க, அதை சரியாக பயன்படுத்துகிறது தான் அது பண்ணும், அதுதான் அது அப்படி தான் இருக்குது. ஆனால் அரசு அப்படிப்பட்டதா? அரசு என்பது எப்போது வர்க்கங்கள் தோன்றியதோ அப்போது அது உருவான விஷயம். மார்க்சினுடைய அந்த இதில் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் சொல்லுவார், ஏழேறிய வரலாறு அனைத்தும் வர்க்கங்களில் வர்க்க போராட்டங்களின் வரலாறே என்றதான் மார்க்ஸோட கொட்டேஷன். அது மூலதனத்திலையும் அதான் சொல்லுவார், அறியப்பட்ட வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறு. அப்போ வர்க்க போராட்டம் எப்போது வந்ததோ அப்போதே அரசு அதனோட கருவியாக மாறியிருக்கு. அதுதான் அரசு புரட்சியினுடைய அந்த புத்தகத்தில் விவாதிக்கக்கூடிய விஷயங்கள். அது வரைக்கும் பல தப்பெண்ணங்களும், இன்றைக்கி நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கோ அது பல தப்பெண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் அன்றைக்கு ரஷ்யாவில் இருந்திருக்கு, ஐரோப்பாவில் இருந்திருக்கு, இன்றைக்கும் கூட நாம் பார்க்குறோம். கடந்த கால அண்மை கால சரித்திரத்தை நாம் பார்க்குறோம். சில விஷயங்களை நம்ம அசை போட்டால் தான் நம்ம அந்த அரசை பற்றியான விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை நாளில் சோவியத் அரசாங்கம் சிதறடிக்கப்பட்ட போது உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு புஷ்வா வர்க்கம் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தும், அது ஒரு மக்கள் ஜனநாயகத்தினருக்கான போராட்டமாக
சுதந்திரத்துக்கான போராட்டமாக சித்தரிக்கப்பட்டார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் விழுந்த விஷயங்கள் அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டது. ஆனால் உண்மையில் அந்த இடத்துல எப்படிப்பட்ட அரசாங்கம் வந்திருக்கு, அது எப்படிப்பட்ட விஷயமாக இன்றைக்கி இருக்குது என்ற அந்த அனுபவத்தை நாம் இந்த இதே வாழ்நாளில் நாம் பார்த்துட்டுக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்குறோம். அடிப்படையில் வர்க்க சுரண்டல் அங்கே ஒழிக்கப்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் அன்றைக்கி தாக்குதல் என்பது போல்ஷிக் கட்சியின் மீதும் சோவியத் அரசாங்கத்தின் மீதும் மிகப்பெரிய தாக்குதல் என்பது ஜனநாயகத்தை அவர்கள் கொன்று விட்டார்கள் என்ற விஷயங்கள் தான் மிகப்பெரிய விஷயமாக இது பண்ணாங்க. மனித உரிமை இல்லை, பல வகையான அது பொய் பிரச்சாரங்களை இது பண்ணாங்க. ஆனால் இந்த காலத்தில் நாம் பார்க்குறோம், இப்போ கூட ஒரு விஷயம் நம்ம அண்மையில் செய்திகளில் வரக்கூடிய விஷயங்கள் தான். குளோபல் டைம்ஸு சைனாவுடைய பத்திரிகையை ஒரு பத்திரிகையை நம்ம படிக்கும்போது அங்கே ஒரு வாதம் சில பேர் வைக்கிறாங்க. என்னென்னா, இன்றைக்கி சைனாவுடைய அந்த இராணுவம் போலீஸ் அது கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அது கட்சியினுடைய கட்டுப்பாட்டில், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் அது செயல்படுத்தும். அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் என்பது கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கி அதனுடைய அந்த இராணுவமும் போலீஸும் அது அரசினுடைய பிரதானமான கருவி. அந்த கருவி இன்றைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அங்கே ஒரு கோஷம் வருதுன்னு சொல்லி அந்த பத்திரிகையில் எழுதிருந்தாங்க, அதை நேஷனலைசேஷன் ஆக்கணும்னு சொல்லி. எப்படி நம்ம இங்கே வந்து தேச விடயம் ஆக்கணும், சில தனியார் கம்பெனிகளை நம்ம கோஷம் வைக்கிறோமா, அப்படி இராணுவத்தை தேசமயமாக்க வேண்டும், தேச உடமையாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். நான் படித்த விஷயத்தை நான் சொல்ல வரேன், அந்த இது தேச உடமையாக்கணும் அவங்க மறு அந்த இது சொல்கிறாங்க. இப்படி தான் சோவியத் ரஷ்யாவிலையும் இராணுவம் தேச உடமையாக்கப்பட்டதனுடைய விளைவாக அது அன்றைக்கு புரட்சி மறு அதாவது இந்த எதிர்ப்புரட்சி வந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பாக மாறி போச்சு என்ற விஷயம் சோவியத் ரஷ்யாவில் இருக்கும். அப்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தினுடைய சார்பாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய அது கண்ட்ரோலில் அரசினுடைய அந்த ஆகப்பெரிய கருவி இருக்க வேண்டும் என்பது தான் அதுதான் இந்த விஷயங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்போது அரசும் புரட்சின்னு வரும்போது அவர் சொல்லக்கூடிய தொடர் லெனின் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசு எந்த காலத்தில் உருவானது, எப்படி உருவானது என்ற விஷயங்களை இது பண்ணுறார். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக அவர் சொல்கிறது, குடும்பம் தனி சொத்து அரசு, தொடர் ஏங்கல்ஸ் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் அதான் முன்வைக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு அது நிச்சயமாக அதை வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நம்ம மார்க்சிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான புத்தகம், ஒரு விஞ்ஞான ரீதியிலான சமூகத்தை ஆய்வு செய்கிற ஒரு புத்தகம், சமூகத்தினுடைய அந்த வரலாற்றை ஆய்வு செய்கிற ஒரு புத்தகம், குடும்பம் அரசு, குடும்பம் தனி சொத்து அரசு. அப்படி உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பம் அன்றைக்கு ஆதிகாலத்தில் மனிதனுடைய அந்த ஆதிகால வாழ்க்கையில் ஒரு இன வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு குடும்பம் என்று அன்றைக்கு இல்லை, உறவு முறைகள் இல்லை. அப்போ குடும்ப உறவு என்று ஒன்று உருவாகுது. அந்த குடும்பம் உருவான பிறகு அதனோடு சேர்ந்து தனி சொத்து என்று ஒன்று உருவாகிறது. தனி சொத்து என்று வரும்போது அதை பாதுகாப்பதற்கான அரசு கடிவாக அரசு என்ற சத நம்முடைய இப்போ நம்ம இந்திய தத்துவங்கள், நம்மளுடைய டிடி கோசாம்பி எழுதக்கூடிய இந்திய வரலாறு மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம படிக்கும்போது நம்ம இந்தியாவிலேயே அது எப்படி மாறி இருக்குன்றத விஷயத்தையும் நம்முடைய மனக்கண்ணில் அதை நம்ம பார்த்துக்கிற விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசு எப்படி உருவாச்சு நம்ம இங்கே பார்க்கும்போது அது வந்து ஆதியில் வந்து அடிமை சமுதாயம் மூலமாக அடிமை சமுதாயம் அவங்க தான் வந்து வர்க்கங்கள் உருவாகக்கூடிய விஷயங்கள் உருவாகுது. அதுக்கு முன்னாடி வந்து பொதுவாக வேட்டையாடி உணவை உண்ணக்கூடிய விஷயங்கள், அவன் அந்த வேட்டையாடுறதுக்கே அவனுக்கு பாவம் அன்றைக்கு போதுமான கருவிகள் இல்லாத நிலைமை,
அதுக்கே தன்னுடைய உணவை தான் சேகரிப்பதற்கே போதுமான நேரம் இல்லாததுனால அன்னைக்கு அவனால் அதுக்கு பிறகு அவனால் யோசிக்க முடியல. ஒரு காய மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் யோசிக்க முடியல. அது அதுவே அன்றாட விஷயமாக இருந்தது. அப்போ அது வந்து பிரதானமான பொது உடைமை சமுதாயம் என்று மார்க்சிய விஞ்ஞானம் சொல்லுது. பிரதான இன்னைக்கு நம்ம பொது உடைமை சமுதாயம்னு சொல்கிறது கம்யூனிஸ்ட் சமுதாயத்தை சொல்கிறோம். அது வந்து பிரதானமான பொது உடைமை சமுதாயம் மனித குலத்தில் உருவான ஒரு ஒரு விஷயம். வேட்டை சமுதாயத்தில் அன்றைக்கு பொதுவான பிரதான பொது உடைமை கடமை. அப்போ அந்த பொதுவான பிரதான சமுதாயத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், பெண்கள் அந்த சமுதாயத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்திருக்காங்க. ஒரு இனக்குழுவுக்கு அல்லது ஒரு அந்த அந்த குழுவுக்கு பெண்கள் தலைமையில். நீங்கள் ராகுல் சங்கரத்தாயனுடைய புத்தகத்தை படித்தோம்னா தெரியும், அந்த நிஷா திஷான்ற வரலாறு அந்த புத்தகத்தில் முதல் அத்தியாயங்களில் பெண்கள் வேட்டையாட போவோம், அதாவது பெண் தலைமையில் வேட்டையாட போகும் அந்த குழு. அப்படி போகும்போது அங்கே அந்த மிருகங்களை அடித்து எடுத்துகிட்டு வராங்க. அது பெண் தான் அந்த உணவை பகிர்ந்தளிக்கக்கூடிய விஷயமாகவும் அதுக்கு தலைமை தாங்க அந்த வேட்டைக்கு தலைமை தாங்கக்கூடிய விஷயமாகவும் ராகுல் சங்கரத்தாயனுடைய அந்த புத்தகத்தில் வரும். ஸோ வேட்டை சமுதாயத்தில் பிரதானமான அந்த கம்யூனிஸ்ட் அதாவது பொது உடைமை சமுதாயம் இருந்ததை லெனின் அதாவது அவர் தெரியப்படுத்துகிறார். அதற்கு பிறகு அடிமை சமுதாயம் உருவாகுது. நம்ம இந்தியாவில் ஒரு வகையான அடிமை சமுதாயம். நம்ம அதாவது பொதுவாக அரசியல் ரீதியாக நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய கிரேக்க வரலாறு அல்லது ரோம வரலாறு எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சமுதாயம் அடிமை சமுதாயம். அது தெளிவான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறாங்க, நமக்கு டெமோக்ரட்ஸ் ஜனநாயகம் என்ற அந்த அந்த அடித்தளம் கிரேக்க சமுதாயத்தில் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க சமுதாயத்தில் உருவாச்சு. ஆனால் ஜனநாயகம் யாருக்கான ஜனநாயகம், யாருக்கான ஜனநாயகம்? அங்கே மிக பெருவாரிய மக்கள் அடிமைகளாக ஆக்கப்பட்டிருந்தாங்க. அடிமைகளுக்கு சொந்தக்காரர்கள் இருந்தாங்க. அடிமைகளுக்கான சொந்தக்காரர்களுக்கு மட்டுமே ஜனநாயகம், அவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை, அவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு அதாவது நிர்வாகம் ஜனநாயகம். இதுதான் ஆரம்பக்கட்ட ஜனநாயகம் என்ற சொல்லப்படக்கூடிய கிரேக்க சமுதாயத்தினுடைய வரலாறு. நாம் பார்க்குறோம், நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது பல இனக்குழுக்கள் இருந்திருக்கு. நம்ம கணபதி விஷயம் கூட பார்க்கும்போது பொதுவாக நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையுமே ஒரு பர்மனெண்ட் விஷயமாகவே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் அதாவது முக்கோடி அதாவது பல ஆயிரம் வருஷங்கள் பல கோடி வருஷங்களாக இருந்தது இந்து புராணங்கள்லாம் சொல்லுங்களேன். அதுபோல் எப்போவுமே பர்மனெண்ட் இருக்கு விஷயமாகவே நம்ம மனசுக்குள்ளே அதை ஒன்று கிரகிச்சுக்கிறோம். அதுபோல் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வந்து இடையில காலத்தில் உருவான விஷயங்கள், அது காலப்போக்கில் உருவான விஷயங்கள் என்ற விஷயத்தை பொது புத்தியில் நம்மளுடைய பொது சிந்தனையில் உருவாக்கிக்கிறதில்லை. நாம் அது வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு நான் எது சொல்ல இடையில இது சொல்லும்போது நான் சொல்ல வர வச்சு, நமக்கு வந்து கணபதியை பற்றி என்ன விஷயங்கள், விநாயகர் புராணத்தை பற்றியான விஷயங்கள்லாம் தெரியும். தமிழ்நாட்டினுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது கணபதி இங்கே சொல்லுவாங்க அவருக்கு கல்யாணம் ஆகலை பிரம்மச்சாரி. ஆனால் நீங்கள் மாடம்பாக்கம் கோயிலில் போய் பாருங்கள், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் ஒரு 900 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு கோயில், 1800 வருஷத்துக்கு முன்னாடியான கோயில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கல் தூணில் விநாயகர் வந்து ஒரு அம்மன் அதாவது மனைவி பெண் அதை வந்து கைத்தாங்கிலாக வச்சுருப்பார். இது எவ்வளோ பேருக்கு இங்கே இந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதெல்லாம் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழ்நாட்டில் அது மாதிரி மெயின் மண்டபத்தில், ஆனால் ஒரு பொதுவான விஷயம் என்ன இருக்குது மனசுக்குள்ளே, மனிதனுடைய அந்த சிந்தனைக்குள்ளே, விநாயகர்னா கல்யாணமாகாத ஒரு ஆள் பிரம்மச்சாரி, அதனால தான் அப்படி தான் நம்ம சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர் கல்யாணமானவர் அது எப்படி வந்தது, வடநாட்டிலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து அது அந்த கணபதி வழிபாடு இங்கே
தமிழ்நாட்டுக்கு அது கடத்தி வரப்பட்டு இந்த வழிபாடு வரும்போது அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி எல்லாம் இருந்திருக்கு, எல்லா விஷயங்களும் இருந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அவர் பிரம்மச்சாரி ஆகிட்டார். அது எப்படி ஆனார் நமக்கு தெரியாது. ஆனால் அது இது போல தான் எந்த ஒரு விஷயமும் பர்மனெண்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயங்களை வந்து தவறாகவே புரிஞ்சுக்கிறோம், நம்ம தவறாகவே அதை உள்வாங்கிக்கிறோம். ஆனால் எல்லாமே மாறக்கூடியது, மாறி வந்திருக்கிறது என்ற விஷயங்களை நாம் பார்க்குறதில்ல. அதுதான் அரசுன்ற விஷயத்துலேயும் நம்ம இது பண்ணோம். அரசு இன்றைக்கு இருக்கிற அப்படியே அப்படியே இருந்ததா, அது எப்படி உருவாச்சுன்னு அவரும்போது லெனின் சொல்கிறாரு, அது ஒரு வர்க்க அதாவது அந்த அடிமை சமுதாயத்தில் உருவாச்சு. நம்ம இங்கே கூட இந்தியாவில் கூட நம்ம பார்க்கும்போது கூட பிரதான சமுதாயங்களில் நம்ம இங்கே வந்து அடிமை சமுதாயன்றதுக்கு பதிலாக வர்ண சமுதாயம், இங்கே வித்தியாசம் அவ்வளோதான். வர்ண சமுதாயம் சத்திரியர்கள் பிராமணர்கள் அடுத்த ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் வைசியர்கள் சூத்திரர்களுக்கு அவங்க தான் அடிமைகள். சூத்திரர்கள்னால் வாக்குரிமை அது எது அரசாங்கத்தில் எதுவும் அவங்க இது முடியாது. உழைப்பாளிகள் பாட்டாளிகள் அதுக்கு மேலே இன்னொரு பகுதியை அவன் வச்சுருந்துருக்கான். அதெல்லாம் நிச்சயமாக அந்த காலத்தில் இனக்குழுக்கள் மத்தியில் நடந்த யுத்தங்கள் அந்த போர்கள் அல்லது குடியேறி வந்தவர்கள் அந்நிய குடியேறியவர்களுடைய அந்த விஷயங்கள் இதில் ஏற்பட்ட ஒரு விஷயங்களில் தான் இன்றைக்கு அந்த வர்ண சமுதாயத்தினுடைய அந்த வர்ண அந்த இது விஷயங்களுடைய விஷயமாக அதில் அந்த ஏதோ பஞ்சமர்கள் மற்ற விஷயங்களெல்லாம் இதாகும். அப்படி அடிமைப்பட்ட பிறகு அதை நம்ம அந்த டிடி கோசாம்பியினுடைய புத்தகங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அடிமைப்படுத்தப்பட்ட அந்த சமுதாயம் இப்போ படைய இது ஒரு ஆரியர் படை அழிப்பு நடந்திருக்கு. இப்போ கூட அண்மையில் செய்திகள் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் வைக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய தத்துவத்துக்கு மாறான ஒரு தத்துவத்தை இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக விளக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடந்திருக்கு. நான் எதுக்கு இந்த விஷயத்திற்கு சொல்லும்போது இதை கொண்டு வரேன்னா நம்ம பழைய விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற வரும்போது தான். அப்போது இன்றைக்கி வந்து ஆரியர்கள் குடியேறியவர்கள் அவர்கள் இங்கே நிரந்தரமாக இருந்தவர்கள் அல்ல என்ற விஷயம் எஸ்டாலிஸ் பண்ண பண்ணுறது விஞ்ஞானபூர்வமாக எஸ்டாலிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன நம்மளுக்கு நன்மையாக தெரியுமானா அரசு இன்றைக்கு அது முன்வைக்கக்கூடிய தத்துவத்துக்கு எதிரான ஒரு தத்துவம் இன்றைக்கி உருவாகிருக்கு. அவ்வளோவே தவிர அதுக்கு மேலே அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்திய நாடு முழுவதும் அது பழைய குடியேறியக்கூடிய பிரதேசமாக இருக்குது. இப்போ நாம் திராவிட சமுதாயத்தை பற்றி சொல்லும்போதும் கூட அது என்ன வருது, நம்மளுடைய எச்சூரி அவர்கள் பேசும்போது மாநாட்டில் பேசினார் கள்ளர்கள் அல்லது அவர் வந்து சொன்ன வார்த்தை வந்து கெள்ளர்கள் என்ற வகையில் சொன்னார். அவர்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்பாக குடியேறியவர்கள் இந்தியாவில் குடியேறி இங்கே இது பண்ணுவாங்க. அதுதான் திராவிட நாகரிகத்தினுடைய விஷயமாக இருக்குது அப்படின்ற வகையில் ஒரு கருத்து வருது. திராவிட இனத்தினுடைய கருத்தாக வருது. அப்போது எதுவுமே பெர்மனெண்ட் இல்லை, உருவாகக்கூடிய விஷயங்கள் தான். அந்த வகையில் தான் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த பொது அந்த அடிமை சமுதாயத்தில் இந்தியாவில் இருந்தாலும் சரி அதுவாக இருந்தாலும் அன்றைக்கு அந்த அடிமைகளை சொந்த உடமையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்க்கமும் இருந்திருக்கிறது. அடிமைகளுக்குமான இந்த போராட்டம் இருந்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான். நம்ம வந்து ஸ்பார்டகஸ் வரலாறுலாம் நாம் பார்க்குறோம். ஸ்பார்டகஸ் படம்லாம் வந்திருக்கு. அது அது ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய பசங்களை கூட நம்மளுடைய கூட இப்போ ஸ்பார்டகஸ்ன்னு பேரை வைக்கிறோம். ஸ்பார்டகஸ்ன்றது ஒரு ஆரம்ப அதாவது அறியப்பட்ட புரட்சிகர போராட்டங்களில் முதல் போராட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போது இங்கேயும் இந்தியாவிலே பல விஷயங்கள் நடந்திருக்கும். இங்கே கூட அதை கூட அது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஸ்பார்டகஸ் போல் மதுரை வீரன் உட்பல அதுபோல் பல ஆயிரமான புரட்சியாளர்கள் இருந்திருப்பாங்க. அன்றைக்கு இருந்த சமுதாயத்தை கேள்விக்கக்கூடிய விஷயங்களாக அல்லது புத்த தத்துவங்கள் போல் தத்துவத்தில் இது பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்திருக்கும். ஆனால் அதுபோல் ஸ்பார்டகஸ் என்ற விஷயம் கூட நம்ம கிரேக்க சமுதாயத்தில் பார்க்குறோம். அதுக்கு பிறகு அந்த அடிமை சமுதாயத்திலேயே ஒரு பகுதி நிலத்தை உழுது பயிரிடக்கூடிய ஒரு குழு கூட்டம் இதாகும். எப்போது நிலத்தை பயன்படுத்தி உணவுக்கான தேவையை பூர்த்தி செய்து ஒரு சர்ப்ளஸ் என்ற விஷயம் உருவாகுதோ உபரி என்ற விஷயம் உருவாகுதோ அப்போதுதான் அரசுக்கான அதனுடைய கருவியினுடைய முழு வளர்ச்சி அதனுடைய பரிணாம வளர்ச்சி முழு வளர்ச்சி அடையுது அப்படின்னு லெனின் சொல்கிறார். அடிமை சமுதாயத்தில் அரசு வர்க்கத்தினுடைய கருவியாக இருந்தாலும் கூட
நில உடைமை சமுதாயத்தில் தான் அது வந்து உருவாகுது. சர்ப்ளஸ்னு வரும்போது தான் விவசாய உற்பத்தி பொருள் சர்ப்ளஸ் ஆகும்போது தன்னுடைய உணவு தேவைக்கும் மேலாக அதிகமாக இருக்கக்கூடியதை சர்ப்ளஸாக வச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே அதை பாதுகாக்க அதை மேலும் இது பண்ணுறதுக்காக வந்து அந்த தனி உடைமை அந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயமாக அரசு என்ற கருவி உருவாகுது என்ற விஷயத்தை லெனின் முன்வைக்கிறார். நில உடைமை சமுதாயத்தில் தான் அது தெரியும் உங்களுக்கு. இந்த சமுதாய வரலாறுகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு இரவில் அல்லது இரண்டு இரவில் அல்லது ஒரு 10 வருஷத்தில் அல்லது ஒரு 20 வருஷத்தில் ஒரு 30 வருஷத்தில் நடந்த விஷயங்கள் இல்லை. அடிமை சமுதாயன்றது ஒரு நீண்ட ஒரு நெடிய மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அது 1000 வருஷங்கள் இருந்திருக்கலாம், நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவு கூட அது இருந்திருக்கலாம் அதனுடைய விஷயங்கள். ஆனால் அதுக்கு பிறகு நிலப்பருத்துவ சமுதாயம் சில 1000 வருடங்கள் மட்டுமே நீடித்த விஷயங்களாக நாம் பார்க்குறோம். இப்போ நிலப்பருத்துவ சமுதாயத்தில் மன்னன் ராஜா என்ற விஷயங்களை நம்ம வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழர் சமுதாயத்தில் கூட நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சங்க இலக்கியத்திலலாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை கருவிகள். ஏன்னா நான் லெனினோடு சொல்லும்போது இது அரசு என்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். சங்க இலக்கியத்தில் புறநில மன்னர்கள் சின்ன சின்ன நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய மன்னர்கள் அவங்க மன்னர் போல இருப்பாங்க, ஒரு வகையான இது போல் இருப்பாங்க, கணக்குழுக்களுக்கு அல்லது குழுவினுடைய தலைவர்களை போல இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதுதான் சங்க இலக்கியத்தில் நாம் படிக்கிறோம். அதுக்கு பிறகு தான் நிலப்பருத்துவ சமுதாயம் வரும்போது தான் அவங்களுக்கு அந்த சர்ப்ளஸ் அதெல்லாம் இதாகுது. வந்து மிகப்பெரிய சேர சோழ பாண்டிய அரசுகள்லாம் உருவாகுது. அந்த சமுதாயத்தில் அரசு கெட்டிப்படுத்தப்பட்ட அதுதான் லெனின் முன்வைக்கிறாரு. அடிமை சமுதாயத்தை விட விவசாய அதாவது நிலப்பிரபுத்த சமுதாயத்தில் தான் அரசு என்ற கருவி கெட்டிப்படுத்தப்படுது. அதாவது ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கம் மோதிக்கும்போது ஒடுக்கப்படக்கூடிய வர்க்கத்தை ஒடுக்கும் வர்க்கம் அரசு என்ற இயந்திரத்தின் மூலம் தான் இது பண்ணுறாங்க. அது அதனுடைய கருவி. இப்போ இன்றைக்கி நாம் பார்க்குறோம் நவீன காலத்தில் சிறைச்சாலைகள், இராணுவம், போலீஸு, அதனுடைய உளவுத்துறை, இன்றைக்கி அதை சமுதாயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நீதிமன்றங்கள், இதெல்லாம் அதனுடைய அந்த கருவியினுடைய எக்ஸ்டெண்டட் விஷயங்கள். பாராளுமன்றம் இதெல்லாம் கூட ஒரு பொது கருத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள். ஆளும் வர்க்கத்திற்கு அது தன்னை நீடித்துக் கொள்வது, அதனுடைய அரசு கருவியை நீடித்துக் கொள்வதற்கான ஒரு பொது கருத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயமாக தான் பாராளுமன்றம். அது வகையில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ நிலப்பருத்துவ வர்க்கத்தில் தான் அந்த அரசு என்ற நிர்வாகம் மிகப்பெரிய அளவுக்கு கெட்டிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது ஒரு 2000 வருஷம் சமுதாயங்களை நீடிச்சு முதல் முதலாக இந்த நிலப்பிரபுத்தை அடித்து நொறுக்கிய ஒரு விஷயம் ஃப்ரான்ஸில் நடந்தது. அதனுடைய அரசு எந்திரத்தை அதாவது அந்த அதிகாரத்தை அந்த அரசு நிறுவனத்தை அந்த கருவியை அடிச்சுன்னு இருக்கிற விஷயம் ஃப்ரான்ஸில் தான் முதல் அரசு. நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் கூட நம்ம கதைகளில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் சிலப்பதிகாரம் உட்பட நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். நிலப்பருத்துவ சமுதாயத்தை பற்றி வள்ளுவர் நிறைய விஷயங்களை சொல்கிறார். குடிகள் எப்படி இருக்கணும், மன்னர் எப்படி இருக்கணும், மன்னர் என்ன செய்வார், குடிகள் எப்படி நடந்துக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் அந்த கோட்பாடுகள். அதே போல் கீதையினுடைய கோட்பாடுகள் எல்லாமே என்ன, இந்த கோட்பாடுகளை அரசு நிர்வாகத்தை கெட்டிப்படுத்துவதற்கு அதை பாதுகாப்பதற்கு அதுக்கு அனைத்து வகையான அதுக்கான அந்த விஷயங்களை உறுதிப்படுத்துவதற்கான தத்துவ ஞானங்கள், கொள்கைகள் அல்லது அந்த விஷயங்கள் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேணும். அது திருக்குறளாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய மகாபாரதம், ராமாயணம் அல்லது நம்முடைய இந்த பகவத்கீதையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அரசு நிர்வாகத்தை எது இருக்கும். அப்போ அந்த வகையில் நீ நிலப்பிரபுத்த காலத்தில் தான் இதாச்சு. அப்போ அது கூட நம்ம பார்க்கக்கூடிய இந்த இது வர்ண சமுதாயத்தினுடைய அந்த விஷயம் கெட்டிப்படுத்தப்பட்ட விஷயமாக நம்ம இந்தியா நம்ம ஏன்னா நான் எது சொல்லுவேன்னா உங்களுக்கு நாம் ஐரோப்பிய வரலாறை தெரிஞ்சுக்கிற அதே காலகட்டத்தில் இந்தியாவுடைய இங்கே இருந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள் மத்தியில்
அரசு பற்றியான விஷயத்தை இங்கே எப்படி இருந்தது, அரசு கருவி கருவி என்ற ஒரு விஷயம் எப்படி இங்கே உருவாச்சு, எப்படி அது டெவலப் ஆச்சு, இங்கே எப்படி அது இதாச்சு என்ற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சு சொன்னால் நம்முடைய அது ஒரு இதுவாக இருக்கும், நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம வந்து உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்குன்றதுனால தான் நான் என்ன சொல்கிறேன். அது வந்து நிறைய எழுதியிருக்காங்க இவரெல்லாம், இர்ஃபான் ஹபீப்பெல்லாம் நிறைய அது எப்படி வரி வசூல் செய்யப்பட்டது, எப்படி தனி உடைமை உருவானது, எப்படி வந்து நிலப்பரத்து இருந்ததுன்ற விஷயத்தெலாம் அது அற்புதமான ஒரு புத்தகம், மிகப்பெரிய புத்தகம். அது தமிழில் வந்தால் நல்லாயிருக்கும், அது இருக்குது. ஆனால் அதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அவள் இந்த விஷயங்கள் தான் அன்றைக்கி இதாக. ஸோ அதில் தான் நம்ம வந்து அந்த நிலப்பரத்து வர்க்கத்தினுடைய அது ஊடாரே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வணிக வர்க்கம், வணிக விஷயங்கள். அதுதான் வந்து பிற்காலத்தில் முதலாளித்துவ வர்க்கமாக இருக்குது. அது நம்ம சிலப்பதிகாரம் வரலாறுலாம் படிக்கும்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இதாகுது. ஸோ அது வந்து நாளைக்கு அது அதில் தான் முதல் முதலில் சுதந்திரம் என்ற ஒரு விஷயம் ஆகுது. அது வரைக்கும் அந்த கருத்தாக்கம் வரலை. எப்போது முதலாளித்துவ சமுதாயம் உருவாகுகிறது, அதாவது அது பிறக்கிறதோ, அப்போது தான் தனிப்பட்ட அந்த கருத்து சுதந்திரன்ற ஒரு விஷயமும் கூடவே பறக்கிற விஷயமாக மாறுது. அதுதான் ஃப்ரான்ஸில் நடந்தது. ஒரு 220 வருஷத்துக்கு முன்னாடி 1887 வருடங்களில் அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்குது. அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் 1847 அது நடக்குது. அது நடக்கிறதுல அப்போ வந்து அந்த கரி அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் ஒரு 13 நாள் தான் அங்கே தொழிலாளி வர்க்கம் ஆட்சி செய்து ஆரம்ப கட்டமான விஷயங்கள் நிலப்பரத்தினுடைய அந்த கொடுமையை தகர்த்தெறிந்து அரசை நிர்மூலமாக்கி அந்த மன்னனை வந்து சிறைச்சாதம் பண்ணி அரசு கருவியை எடுத்துக்கிற இது பண்ணுறாங்க, தொழிலாளி வர்க்கம் எடுத்துக்குது. ஆனால் தொழிலாளி வர்க்கம் மிகப்பெரிய அளவுக்கு வளரலை. அன்றைக்கு இருந்த குறைபாடு மார்க்ஸ் பின்னாடி சுட்டி காட்டுறாரு, அரசு எந்திரத்தை உடைக்க வேண்டும், ஒடுக்கப்பட்டவருடைய ஒடுக்கக்கூடிய வர்க்கமாக அதனுடைய எந்திரமாக இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தை உடைக்க வேண்டும் என்ற விஷயம் அங்கே தான் முன்வைக்கிறார். அதில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் மார்க்ஸ் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய அனுபவங்களை தான் அந்த பிறகு அந்த அனுபவத்தை செய்முப்படுத்தின பிறகு தான் அதை லெனின் உள்வாங்கிறார். ஸோ அந்த வகையில் தான் ஃப்ரெஞ்சில் நடந்த அந்த பூஷ்வா அது தொழிலாளி வர்க்க புரட்சி அது 13 நாளே ரத்த வெள்ளத்தில் முழுகடிச்சிடுறாங்க. முழுகடித்ததுக்கு காரணம் அந்த அரசு நிர்வாகம் என்ற அப்படியே இருந்தது, தொழிலாளி வர்க்கம் அதை ஒழிக்கலை, அதை டிஸ்மேண்டல் பண்ணல, அதை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க ஜனநாயகத்தை பற்றி விஷயங்களை மற்ற இதில் இது பண்ணாங்க. ஆனால் நீங்கள் ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்தாலும் கூட அரசு நிர்வாகத்தை அது அரசு அந்த நிறுவனத்தை ஒழிக்கலைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகுதுன்ற ஒரு அனுபவத்தை அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி மூலமாக ஜனங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு தான் முதலாளித்துவ சமுதாயம் உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் வந்து பிறகு எல்லா இடத்துல வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது மூலதனத்தினுடைய ஆட்சியாக இன்றைக்கி இருக்குது, உறுதிப்படுத்திருக்கு. இன்றைக்கும் கூட நம்ம இதில் இடைப்பட்ட காலத்தில் நான் முன்னாடி சொன்னது போல் அரசு பற்றியான புரிதலில் ஒரு மிகப்பெரிய குழப்பம். நேற்று ஒரு புத்தகத்தை நம்ம இவர் எழுதுனது கவர்மெண்ட்டை பற்றி, அந்த ஒரு 4 வகையான கவர்மெண்ட்டு, அவர் போல்ஷிக் கவர்மெண்ட் எப்படிப்பட்டது, ஐரோப்பாவில் இருந்த அந்த ஜனநாயக அரசுகள் எப்படிப்பட்டது, அல்லது சர்வாதிகார அரசுகள் எப்படிப்பட்டது, அல்லது மற்ற முடியாட்சி அரசு எப்படிப்பட்டதுன்றத முதலாளித்துவ அரசுகளை பற்றியே ஒரு நினைப்பை இது பண்ணுறாரு நாம்சாம்ஸ்கி. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நிலினுடைய அந்த போல்ஷிக் சோவியத் புரட்சியினுடைய சோசியலிச அரசை அவர் வந்து ஒரு வேறு வகையான சித்தரிப்புக்கு அவர் கொண்டு போகிறார். ஆனால் அது தவறுன்றது இந்த காலத்தில் உருவாயிடுச்சு. வெல்ஃபேரிஸ் சர்க்காராக இருக்கக்கூடிய அல்லது சேமநல அரசாங்கம் இருக்கக்கூடிய விஷயங்களே முழுமையான ஜனநாயக அரசாங்கம் அரசு அதுவே எல்லாவற்றையும் செய்கிறோம், இதுவே தானாக அரசு என்ற கருவி அது உலர்ந்து உதிர்வதற்கான ஏற்பாடு ஐரோப்பா சமுதாயத்தில் உருவாயிடுச்சு என்ற ஒரு கருத்தாக்கம் ஐரோப்பாவில் அண்மை காலத்தில் உருவாச்சு. சோவியத்து அரசாங்கம் இருந்தபோது உருவாச்சு, சோவியத்து
யூனியன் இருந்த போது முழுமையான ஜனநாயகம் வந்தாச்சு. கொஞ்ச காலத்தில் அரசுன்ற விஷயங்கள் இருக்காது, அடக்குமுறை இருக்காது என்ற விஷயம் உருவாச்சு. ஆனால் நம்முடைய வரலாற்று அனுபவம் அப்படி இல்லை. இன்றைக்கு தனி உடைமை தொடர்ந்து நீடிக்கிற வரை அரசு என்ற கருவி அதை தன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் என்ற விஷயம் தான் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கோம். அது இருக்கும் என்ற விஷயத்தை தான் நாம் பார்க்கோம். சோவியத் அதாவது கிழக்கு ஐரோப்பா நாடுகளில் இன்றைக்கி போயிட்டான் இது போயிடுச்சு. வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பாவில் இருந்த ஃப்ரெஞ்சு தேசமாக இருந்தாலும் சரி அல்லது சுவிட்சர்லாந்தாக இருந்தாலும் சரி, லெனின் குறிப்பிட்றாரு சுவிட்சர்லாந்தை பற்றி மிகப்பெரிய கற்பனையே நம்ம ஆளுங்களும் கூட போயிட்டு வந்த பிறகு சொல்லுவாங்க. அங்கே அற்புதமான ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ரிச்சஸ்ட்டாக இருக்காங்க, எல்லாம் இதுவாக இருக்காங்க, ஜனங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் அரசு என்ற கருவி மிலிட்ரி இருக்குது, அந்த போலீஸ் இருக்குது. அந்த அரசுக்கு முதலாளித்துவ அரசுக்கு நெருக்கடி ஏற்படும் போது அது நிச்சயமாக அது தன்னுடைய வேலையை காட்டும். அப்படி தான் அங்கேயே இருக்குது. சுவிட்சர்லாந்துலாம் இது ஆகுதுன்னு சொன்னால் உலகம் முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்ட மூலதனம் அங்கே இருக்குது. அதில் வரக்கூடிய ஒரு பகுதியை அந்த சர்ப்ளஸை தொழிலாளிக்கு அங்கே கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கொடுத்து ஒரு சின்ன அது சின்ன ஒரு நாடு. ஸோ அந்த வகையில் தான் இதாக இருக்குது. தவிர மற்றபடி அது சேமநாள் அரசாங்கன்றதுனாலேயே அது வந்து தானாக அந்த அரசு உதிர்ந்த மார்க்ஸ் சொன்ன விஷயங்கள் போல் அது ஆகிடும் என்ற விஷயங்கள் இல்லை. அது அப்படிப்பட்ட சிந்தனை ஐரோப்பிய சிந்தனையாளர்கள் மத்தியில் இருந்தது. சோசியலிச புரட்சியோ அல்லது போல்ஷிக் புரட்சியோ தேவையில்லை, இப்படிப்பட்ட விஷயங்களே போதுமென்ற கருத்து இருந்தது. அதனால தான் நான் சொல்ல வரேன் இந்த விஷயங்கள். ஆனால் அதெல்லாம் தவறு என்ற விஷயம் இன்றைக்கி வரலாறுல நம்ம இன்றைக்கி வந்து அந்த அரசாங்கங்கள்லாம் வெல்ஃபேர் சோவியத் யூனியன் எப்போ டிஸ்மாண்டல் ஆச்சோ அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி எல்லாம் உலகமலம் வந்த பிறகு வெல்ஃபேர் சிஸ்டம்லாம் வாபஸ் வாங்கியாச்சு. அரசனுடைய அந்த ஒடுக்குமுறையை அரசனுடைய அந்த அடக்குமுறையை நிச்சயத்தில் இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கு. நமக்கு கூட ஒரு சித்திரம் உண்டு, நம்ம நாட்டில் கூட ஒரு சித்திரம் உண்டு. நம்ம நாடு வந்து சோசியலிஸ்டாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது, சோசியலிஸ்ட்டு ரிப்பப்ளிக். ஆனால் உண்மையில் சோசியலிஸ்ட் இல்லை. இங்கே இது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் மோடி வந்த காலத்து பிறகு எவ்வளோ பெரிய அது உலகமயத்தில் ஏற்கனவே உருவானது தான். இன்றைக்கி பப்ளிக் செக்டர்லாம் பப்ளிக் செக்டர் மற்ற விஷயங்களையும் நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அது வந்து ஒரு சோசியலிஸ்ட் அரசு போல் நம்ம நினச்சிக்கிறோம் மனசுக்குள்ளே அது அப்படி நினச்சிக்கிறோம். அது தவறான எண்ணம். அப்படிப்பட்டதான் தத்துவங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி இதாக இருக்குது. இன்றைக்கி தகர்ந்து தவிடு பொடியாக இருக்குது. ஏன் அவன் வந்து பொதுத்துறையை உருவாக்கினான், ஏன் அவன் வந்து அரசு துறைகளை உருவாக்கினான், ஏன் அது வந்து இன்றைக்கி தனியார் மயமாக்குறான் அப்படின்னு சொல்லும்போது அது பூர்ஷ்வாக்களுடைய முதலாளி வர்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் தேவைப்பட்டது. அதை செஞ்சான். அந்த வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும்போது பூர்ஷ்வாவுடைய மேலும் அந்த வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும்போது அதை டிஸ்மெண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு இந்தியாவிலையும். அதுதான் அவர் வந்து லெனினும் குறிப்பிட்றாரு, அரசுக்கு என்ற அந்த கருவி வர்க்க ஒழுக்குமுறையினுடைய கருவியாக இருக்குது. தனிச்சொத்துடைமை எந்த காலம் வரை நீடிக்கிறதோ அதுவரை அது இருக்கும். அப்போ தனிச்சொத்துடைமையை நம்ம முதல்ல செய்யணும்னா தொழிலாளி வர்க்கம் செய்ய வேண்டிய பணி அது புரட்சினா தனிச்சொத்துடைமையை ஒழிப்பது தான் பிரதானமான பணி. அப்படி தனிச்சொத்துடையும் உரை ஒழிப்பது என்பது நிலங்களை நாம் நிலமற்ற விவசாயிகளுக்கு அளிப்பது, ஆலைகளை தேச உடைமையாக்குவது, பொது உடைமையாக்குவது, உற்பத்தி கருவிகளை பொது உடைமையாக்குவது, இப்படி செய்கிறது மூலமாக தான் அது இதாகும். அது ஆனால் ஒரே காலகட்டத்தில் நடந்துடுமா? வரலாறு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், அனுபவங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது ஒரு நீண்ட நெடிய காலத்தை எழுதுக்கும். அப்போ இடைப்பட்ட காலத்தில் அரசு என்ற கருவி அது ஒடுக்குமுறை கருவியாக தான் இருக்கும். அந்த கருவியை நம்ம சில விஷயங்கள் சின்ன 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 மாற்றங்களை செய்திருந்தனாலேயே வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஆயிடுச்சின்னு சொல்லி நாம் எடுத்துக்க முடியாது. சாப்பா நம்ம தொடர்ந்து நாம் இந்த வர்க்க ஒடுக்குமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசு எந்திரத்தை எதிர்த்தான போராட்டத்தை நாம் இன்றைக்கி முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் தான் லெனின் சொல்கிறாரு தனி சொத்துரிமை அது எப்போது தனி சொத்துரிமை இதாகிடுதோ அழிஞ்சு போ மறைஞ்சு போகுதோ அப்போது அரசு என்ற கருவியும் கூட உலர்ந்து உதிர்ந்து விடும் என்ற விஷயத்தான் சொல்கிறேன்.
அப்ப சமுதாயம் தன்னையே தானே இயங்கக்கூடிய ஒரு கம்யூனிச சமுதாயம். அங்கு மேற்பார்வையிடுவதற்கான யாரும் இல்லை, அடக்குவதற்கு யாரும் இல்லை, அடங்கி போவதற்கும் யாரும் இல்லை என்ற ஒரு ஏற்பாடு கம்யூனிச சமுதாயம் உருவாகும் போதுதான் அது இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட பொருளாதார சமூக சூழல், அப்படிப்பட்ட சமூக வளர்ச்சி அடையிறதுக்கு சோசியலிச கட்டத்தில் மிக நீண்ட காலமாகும். நம்ம வைக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வச்சக்கூடிய நம்முடைய கட்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் ஜனநாயக புரட்சி. நாம் சொல்லக்கூடியது இன்றைக்கி உடனடியாக நிலங்களை அரசு அது நிலமற்ற விவசாயிகள் தரணும், மிகப்பெரிய கார்பரேட் இந்த இது சொல்லணும் இல்லை பெருமுதலாளிகளுடைய அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யணும், அந்த அதை பறிமுதல் செய்து தேச உடைமை ஆக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு கட்சி இன்றைக்கி வச்சுருக்காங்க. அதுக்கான தொழிலாளி வர்க்கம் இதற்கு தலைமை தாங்கணும், தொழிலாளி வர்க்கத்திற்கு உற்ற துணையாக விவசாயி கூலி தொழிலாளி விவசாயிகள் விவசாய வர்க்கம் இருக்கணும், மற்றபடி மற்ற வர்க்கங்கள்லாம் இதாக இருக்கணுன்ற விஷயங்கள் நம்ம கட்சி இன்றைக்கி வைக்க முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சைனாவை பார்க்குறோம், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சைனாவில் இன்றைக்கி கூட அது ஒரு சோசியலிஸ்ட் அரசுன்னு அவங்க சொல்லவும் சொல்லலை. இன்றைக்கி அவங்க வந்து உற்பத்தி கருவிகளை மேம்படுத்துவதற்கான விஷயமாக இது. அப்போது அரசு என்ற அந்த கருவி இன்றைக்கி அடக்குமுறை கருவியாக தான் அங்கேயும் இருக்கும், அது கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் அங்கே இருக்குது. நாம் இங்கே பூஷாவுடைய கட்டுப்பாட்டில் இங்கே அரசு நிர்வாகம் இருக்குது. இப்போ இன்றைக்கி மோடி அதை நோக்கி அதை பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை அதை நோக்கி தான் இன்றைக்கி திட்ட கமிஷனை டிஸ்மேண்டல் பண்ணியாச்சு. பாராளுமன்ற சிஸ்டம், இந்த பாராளுமன்ற ஜனநாயக தன்மை எதோடு இங்கே நீடிக்கும்? நம்ம இடையில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம், எமர்ஜென்சியை இப்போ பார்த்தோம், ஆளும் வர்க்கத்திற்கு ஒரு நெருக்கடி வரும்போது இந்த பாராளுமன்ற ஜனநாயகம்லாம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி ஒரு நிலைமை வருமானா வரலாம். இந்தியாவில் இன்றைக்கூடிய இருக்கக்கூடிய சூழல்நிலையில் வரலாம். மிகப்பெரிய ஒரு நாடு, விவசாய பகுதியில் மிகப்பெரிய பட்டாளம் ஜனப்பட்டாளம் இருக்குது. அந்த ஜனப்பட்டாளம் வெளியில் வரும்போது வாழ்விடம் தெரியாமல் இருக்குது. இந்த நெருக்கடி சமுதாயத்தில் நெருக்கடி உருவாகும்போது ஏன் இந்த அரசாங்கம் இன்றைக்கி பாராளுமன்ற ஜனநாயக சொல்லக்கூடிய அரசாங்கம் அடக்குமுறை கருவிகளை மீண்டும் அந்த நெருக்கடி நிலை போன்ற விஷயங்களை அமுல்படுத்த மாட்டாங்கன்ற என்ன கேரண்டி இருக்குது சொல்ல முடியாது. அதுதான் தொடர் எச்சுரி முந்தினத்து கூட பத்திரிகையில் இண்டூவில் ஒரு பத்திரிகை நீங்கள் செய்தியை படிச்சிங்களேன்னு தெரியல, அதில் அவர் தெளிவாக சொல்கிறார். தொடர் பிடி ரணவதிவே அது வயர் பத்திரிகையில் வந்தது, பிடி வயர் பத்திரிகை அது பிடி ரணதேவே ஒன்று கமல் சீதாராம் யெச்சூரி உங்களுக்கு இப்போது ஒரு ஓய்வான காலம், உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி இல்லை, நீங்கள் படிக்கலாம், நிறைய படிக்கலாம், செய்யலாம், இதெல்லாம் இது பண்ணலாம், ஆனால் இதுவே நீடிக்கும் என்று சொல்ல நாம் கேரண்டி இல்லை. எங்களுடைய காலத்துக்கு வேறு வகையாக இருந்தது, உங்கள் காலத்துக்கு பிறகு இது இப்போ இதுவாக இருக்குது, அதுக்கு பிறகு வேறு வகையாக மாறும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அதுபோல் இந்தியாவிலையும் கூட எப்படி ஒரு மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்ட அளவுக்கு இருக்குது இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அப்போது நம்ம அரசு என்ற விஷயங்களை இந்த மினிமம் கவர்மெண்ட்டு மேக்ஸிமம் கவர்னன்ஸுன்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் சில சின்ன சின்ன இந்த ஒட்டு வேலைகளெல்லாம் செய்கிறது மூலமாக சின்ன சின்ன ஜனநாயக உரிமைகளை கொடுப்பதன் மூலமாக அரசு என்ற கருவியை நம்ம வந்து எல்லாம் மாறிப்போச்சு, சோசியலிசம் வந்தாச்சு, அது வந்தாச்சு, அது வந்தாச்சு, இனிமேல் இது ஆகாது அது ஆகாதுன்ற விஷயங்களில் அந்த கற்பிதங்களுக்கு போவதுக்கான வாய்ப்புகளே இல்லை நம்மளுக்கு. அப்போ இன்றைக்கு அந்த வகையில் தான் அந்த அரசு என்ற அந்த புத்தகம் நான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதே வேறு கொண்டதை உங்களுக்கு ஒரு வகையில் கோணத்தில் சொல்கிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி அந்த அரசுன்ற அந்த புத்தகத்தை வந்து 1919 அவர் இது பண்ணியிருக்காரு. அரசும் புரட்சியும் என்ற விஷயத்தை இது பண்ணிக்கிறது. அது முழுசாக சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எப்படி அரசு தானாக உதிர்றதுன்னு சொல்கிறாங்களே அது எப்படி நடந்தேறும் என்ற விஷயங்களை அது நிறைய விளக்குறாங்க. அரசு எப்படி உருவாச்சு என்ற விஷயங்களை நிறைய விளக்குறாங்க. நான் சொன்ன விஷயங்கள்லேருந்தான் எப்போல்லாம் எப்போது வர்க்க பிளவு உருவாச்சோ அந்த காலத்துலேருந்து அது உருவாயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் உருவாக்கும். இப்போ நாம் நினைக்கக்கூடிய நம்முடைய முன்னாடி வைக்கக்கூடிய விஷயங்கள் நாம் வந்து கற்பிதத்தில் இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த அரசும் புரட்சியும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அரசுன்றதை பற்றிய லெனின் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது ஒரு அற்புதமான படைப்பு. அது வரைக்கும்
வாதங்கள் வேறு வகையெல்லாம் இருந்தது. தொழிற்சங்கம் மூலமாக வந்துடலாம் அப்படிலாம் செய்யலாம் கட்சின்ற ஒரு விஷயம் கூட சோவியத் காலத்தில் சோசியலிச புரட்சி அப்போ தான் அந்த இது அந்த அந்த இது அமைப்பில் இதாகுது, பாட்டாளி வர்க்க கட்சி உருவாகுது. அது முன்னெல்லாம் கூட கட்சியில் யார் என்ன செய்ய வேண்டும்ன்ற இந்த புத்தகத்தில் கூட யாரெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியில் யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்னு வரும்போது எல்லாரையும் சேர்த்துக்கலாம், எல்லாரையும் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற இதெல்லாம் இருந்தது. அப்போ அதனுடைய லெனின் தான் முன்வைக்கிறாரு, ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை சார்ந்தால் அதாவது இந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆறாந்தெல்லாம் இந்த கட்சியில் சேரலான்னு போது அந்த கட்சிக்கான இலக்கணத்தை வகுக்கிறார், அது அதுக்கு அந்த போராட்டத்தை வகுக்கிறார். அப்போ அது வந்து அந்த விவாதங்களும் அது அரசு அதை ஒட்டி அந்த அரசும் புரட்சி என்ற விஷயங்களும் உருவாகுது. அந்த வகையில் தான் நம்ம இது பண்ணோம். அது எனக்கு பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் கோட் பண்ணி சொல்லக்கூடியது இதுதான் ஃபஸ்ட் டைம் தொடர், நான் முதல்ல இது போல் எடுக்கிறது இதுதான். சரியாக இருக்கா நல்லா இருக்கன்றது எனக்கு தெரியாது, இதாக இருக்காது. ஆனால் எனக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் அரசும் புரட்சியும் என்றால் என்ன, அரசு என்றால் என்ன, புரட்சி என்ன செய்ய வேணும், புரட்சி செய்ய வேண்டியது புரட்சின்னு சொன்னால் அந்த ஆளும் வர்க்கத்தின் கையில் இருக்கக்கூடிய அந்த தனி சொத்து உடைமையை அது பொது உடைமையாக அதாவது பொது உடைமையாகணும். தேசிய உடைமைன்றதை விட வேறு வகையானது, தேச உடமை இன்னும் இருக்குது, அமெரிக்காவில் கூட தேச உடைமையாக இருக்குது, அது அவனுடைய பயன்பாட்டுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இந்த நாம்சாம்ஸ்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுவும் ரைட்டிஸ்ட் அந்த ஒரு இது இது சொல்கிறார், அரசு எந்த வகையிலும் தலையிடக்கூடாது நிர்வாகத்தில், அது இதில் வந்து இதிலும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே அரசு தலையிடாமல் இருக்கா, தலையிடுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ரிப்பப்ளிகன் பார்ட்டியுடைய ஒரு தலைவர், அவர் தத்துவ மேதை, அதை வச்சு தான் முன்வைக்கிறார் அவர், அரசு எந்த வகையிலும் தலையிடக்கூடாது. ஆனால் ஒபாமா பீரியடில் என்ன நடந்தது, 2008 அந்த அமெரிக்கா நாட்டுடைய வங்கிகள்லாம் திவாலானப்பது என்ன, யார் யார் இது பண்ணான், அரசு கஜானாவிலிருந்து முதலாளித்துவ வர்க்கத்தை பாதுகாப்பதற்காக அரசு நிர்வாகமே நேரடியாக களத்தில் இறங்கி இது பண்ணிச்சு. அப்போ அங்கே அரசு வந்து வேடிக்கை பார்த்துச்சா, அல்ல அரசு வந்து தலையிடாமல் இருந்ததா? இது பசப்பு வார்த்தைகள், அதாவது மிகப்பெரிய அயோக்கியத்தனமான விஷயங்கள். அதாவது அரசு இங்கே கூட அதான் வைக்கிறாங்க, அரசு இங்கே மோடி வைக்கக்கூடிய விஷயங்களை தான் அரசு எதுலையுமே தலையிடாதுங்க, அவமா அடிச்சுக்கணும். அப்போ அவமா அடிச்சுக்கிறான்னு சொன்னால், கொள்ளையடிக்கிறான்னு சொன்னால், சுரண்டல்றான்னு சொன்னால், அந்த சுரண்டலை பாதுகாப்பதற்கான கருவியை பலப்படுத்துகிறான்ற விஷயம் அதான் நடக்குது. அதுதான் இன்றைக்கி என்ன இது, போலீஸ் நீதிமன்றம், நீதிமன்றம் கடந்த காலங்களில் கொடுத்த தீர்ப்புகளையே இப்போ கொடுத்துட்ருக்கு, வேறு வகையான தீர்ப்புகளே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பேசிக் ரைட்ஸை இன்றைக்கி பிடுங்கிட்டு இருக்கான், பாராளுமன்றத்தின் மூலமாக பல ரைட்ஸை இன்றைக்கி கட்டையல் பண்ணுறான், தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்க உரிமைகளை கட்டையல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாராளுமன்றத்தின் மூலமாக. அது நடக்கும்போது அது ஒரு கான்சன்ஸ் என்ற அடிப்படையில், அப்போ அந்த தத்துவ கண்ணோட்டம் என்பது அரசை பற்றியான ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் இல்லாததனுடைய விளைவாக தான் அது வந்து அரசு தலையிடாமல் இருந்தால் எல்லாமே சுபிட்சமாக ஆகிடும், எல்லாமே வளர்ந்து போகும், ரொம்ப எல்லாமே இதாகிடும் அப்படின்னு ஒரு கற்பிதமான ஒரு விஷயம் அன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்குது. எப்படி என்ன அரசாங்கம் தலையிடாமல் இருக்கணும், யாருக்காக தலையிடாமல் இருக்கணும், யாருக்காக தலையிடணும் அப்படின்னு வரும்போது அது யாருக்காக தலையிடுது, அது முதலாளிகளுக்காக தலையிடுது. ஆனால் தொழிலாளிக்காக அது அடக்குமுறையை ஏவிவிடுது, அடக்குமுறையே விடுது. அதுதான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி இந்த காலகட்டத்தில். அதனுடைய நம்முடைய உதாரணங்கள் மூலமாக, நம்முடைய வாழ்வியல் விஷயங்கள் மூலமாக இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் அதை நம்ம பார்க்கணுன்ற வகையில் தான் நான் அரசு முறைச்சி அந்த புரட்சி அந்த புத்தகத்தோடு இது பண்ணேன். இப்போ நானும் புரிஞ்சுக்கின்ற விஷயங்களை எப்படி சொல்கிறதுன்றது தான், நாம் எப்படி அதை பொருத்தி பார்க்குறதுன்றது தான், அரசு முறைச்சியை எப்படி பொருத்தி பார்க்குறது, சமுதாயம் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி பொருத்தி பார்க்குறதுன்ற விஷயங்கள் தான் நான் அதை சொல்லியிருக்கேன். சமூக மாற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஊழியர்கள் என்ற முறையில் நாம் சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த அரசு எப்படி தோன்றியது, புரட்சி எப்படி நடக்கும், இந்த ரெண்டு தான பிரச்சனை. இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் இடதுசாரிகளாகிய நாம் முயற்சி செய்யணும். இப்போது ஆஸ்திரேலியா கண்டம் இருக்குது, ஆஸ்திரேலியா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி எல்லாரையும் கொண்டு போய்
ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளில் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போய் இறக்குனாங்க கப்பலில். இறக்கிய உடனே அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை பார்த்த உடனே அங்கே போன தொழிலாளியெல்லாம் இவன் கொண்டு போய் விட்ட உடனே அவன் ஓடி போய் அவன் இடத்த மடக்கி அவன் இருக்கிற அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகளை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இவன் கொண்டு போய் விட்டவன் என்ன நோக்கத்துக்காக கொண்டு போய் விட்டானோ அதை அவன் நிறைவேற்ற முடியல. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, விக்டோரியா மகாராணிக்கு ஆஸ்திரேலியா கண்டம் சொந்தமானதுன்னு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஒரு தீர்மானம் கொண்டாந்து அரசாங்கம்னு ஒன்று கொண்டு வராங்க. அது வரைக்கும் அங்கே அரசாங்கம் கிடையாது, நம்ம ஊர்லேயும் அரசாங்கம் கிடையாது. ஆதிவாசிகள் வாழ்ந்தபோது அரசுன்னு ஒன்று இருந்ததா? வேட்டையாடனா விரும்பினதை சாப்பிட்டான் வாழ்ந்தான், யாரோட வாழுதுன்னு, அது துவக்க காலம். அடுத்து கடைசியில் நம்ம போகக்கூடிய காலம் அது பொது உடைமை புரட்சி காலம், அந்த கம்யூனிச காலத்தை பற்றி தான் பேசுகிறேன். இது எப்படி நடக்கும், என்ன சாத்தியம்? பல பேர் இதெல்லாம் இப்போ நடக்காதுவா, இதெல்லாம் அப்போ நடக்காதுவான்னு. ஆதிவாசிகள் அடிமைகளாக இருந்தவர்கள் எப்படி அடிமைகளிலிருந்து மீண்டெழுந்தாங்க, நிலப்பிரபுத்துவத்தினுடைய அடிமை தலையிலிருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்தாங்க, தொழிலாளி வர்க்கம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு சமூக விஞ்ஞானம் தான் மார்க்சியம். அந்த சமூக விஞ்ஞானத்தின் ஒரு பகுதி தான் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி நிறைவேற்றுவோம் என்றதை தத்துவத்தை சொன்னவர் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், அதை செயல்படுத்தி காட்டியவர்கள் அப்படின்னு வரும்போது லெனின் அவர் தான் வந்து இந்த அரசு அதனுடைய நிர்வாகம் அதனுடைய தன்மை அது குறித்தெல்லாம் விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இன்னும் அதில் வந்து நாம் நிறைய படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, படிக்க வேண்டிய தோழர்கள் அதை படிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா விவசாயி தொழிலாளி. இன்றைக்கி விவசாயியாக இருந்தவன் தொழிலாளியாகிறான், தொழிலாளியாக இருந்தவன் தான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறான் அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தாம்பரம் பாரதி இதழில் ஒரு 9 மணிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க நமக்கு இடதுசாரிகள் தகவல் சொல்லலைன்னாலும் நாமளாக தகவலை பெற்றுக்கொண்டோம். என்னென்னா சிபிஐ வந்து ஒரு பிரச்சார பயணம் நடத்துகிறாங்க. அந்த பிரச்சார பயணத்தை அவங்க 9 மணிக்கு அங்கே வராங்களாம். அவங்க நேற்று கூப்பிட்டு கேட்டு நான் இப்போ உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் இந்த ஒற்றுமை, அவங்களும் வந்து விவசாயிகளினுடைய தலைவர்கள், தொழிலாளர்களுடைய தலைவர்கள், ஒரு சமூக மாற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபடுறவங்கன்ற முறையில் அந்த வரவேற்பில் நம்ம தோழர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது உடனடி செய்தி. இன்னொரு விஷயம், இப்போ நாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாம் எடுக்க வேண்டிய பல்வேறு பணிகள் என்பது ஒரு நீண்ட நெடிய பட்டியல் ஒன்று நம்ம முன்னாடி வருது. ஒரு காலத்தில் தொழிலாளி வர்க்கத்தை திரட்டினால் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு. ஆனால் அந்த தொழிலாளி வர்க்கம் ஒரு காலத்தில் திரட்டப்பட்டதற்கு பின்னாடி விவசாயிகளை திரட்டிச்சு. இன்றைக்கி விவசாயி போராடுறான், தொழிலாளி வேடிக்கை பார்த்துன்னுக்குறான். வேடிக்கை பார்த்துன்னுறன்னா 10% போய் ஆதரவு தெரிவிக்கிறேன் போகிறான் வரான்றதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒட்டுமொத்தமாக இழலை. நம்முடைய சகோதர வர்க்கம், நமக்கு உணவு போடுறவன் இவ்வளவு மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறான்ற ஒரு கோபம் ஆவேசம் வரல, ஒத்துக்கணும். ஆனால் கொஞ்சம் பேர் போய் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி நாம் வந்து சில முயற்சிகளை பண்ணுறோமோ அந்த அளவு மாற்றம் குணமாற்றத்துக்கு ஏற்ற முறையில் அங்கே இல்லை. அதே தொழிலாளி போராடின போது இந்த விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். இப்போ கடந்த காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் சென்னை மாநகரில் மற்ற இடங்கள்ல எல்லாம் நடந்தபோது, சுதந்திர போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயி தொழிலாளி ஒன்றா சேர்ந்து போராடினான். அதனால தான் வெள்ளையனே வெளியேற்ற முடிஞ்சது. அது யார் தலைமையில் போராடினா எப்படி போராடினா, 1000 கருத்து வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த மக்களை திரட்டி உழைக்கக்கூடிய மக்களை பல்வேறு வேறுபாடுகளை களைந்து, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, விவசாயின்னு கிடையாது, தொழிலாளின்னு கிடையாது, மாணவர்னு கிடையாது, அரசு ஊழியர் என்று கிடையாது, அரசு ஊழியருக்கு வேலைக்கு போகிற மொராஜி தேசாய் வேலையை விட்டு வந்து போராடுறாரு, கல்லூரியில் படிக்கிற மாணவராக இருக்கிற சங்கரையா கல்லூரியில் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி போய் ஜெயிலுக்கு போகிறாரு, காமராஜர் அரசியல் தலைவராக இருந்து போகிறாரு, இதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு எல்லா தரப்பும் போராடக்கூடிய ஒரு சூழல் வந்தபோது அது அறகுறை மாற்றமாக இருந்தால் கூட சுதந்திர போராட்டம் நடந்தது. ஆனால் இன்றைக்கி நாம் இவ்வளவு பேசுகிறோம், தொழிலாளி போராடும் போது விவசாயி அதை பற்றி நமக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அவன் மாத சம்பளம் வாங்குறவன், அவன் அவனுக்காக போராடிக்கிறான், அவன் வந்து ஒரு முதலாளித்துவத்தை அல்லது நம்மை சுரண்டக்கூடிய
இல்லை ஒரு யூரியாவை உற்பத்தி பண்ணுற கம்பெனியில் வேலை செய்கிறவன் இந்த யூரியாவை உற்பத்தி பண்ணுற கொள்ளையடிக்கிற ஒரு முதலாளி எடுத்து போராடுறான்னு பார்க்கல. அவர் அந்த அளவுக்கு நம்முடைய அரசியலையும் நம்ம கொண்டு வரணும். அன்னைக்கு அப்படி, இன்னைக்கு இப்படி. அப்போ இந்த இரண்டு வர்க்கத்தையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்பது தான் தோழர் சொன்னதனுடைய ஒரு பிரதான அம்சம். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, உழைக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்ட முயற்சிகளை மேற்கொள்ளணும். அவர்கள் மூலமான அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான, இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு முன்முயற்சி தான் இது. இதில் இன்றைய தோழர்கள் இளைஞர்கள் மத்தியில் நாம் கொண்டு போக வேண்டிய தேவையை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அது ஒரு பிரதானமான பிரச்சனை. இன்றைக்கு கூட நான் இந்த விஷயத்தை சொன்னபோது அதில் வந்து ஒரு விவசாய சங்க தலைவர் வரார், ஒரு ஏஐடியூசினுடைய மாநில தலைவர் வராரு, ஒரு கட்டுமான சங்கத்தினுடைய தலைவர் வரார். எல்லாம் வர்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னமோ பெரிய இது இல்லை. ஆக நம்ம மாதிரி உழைக்கக்கூடிய வர்க்கத்தினுடைய தலைவர்கள் வராங்க. மாநிலம் முழுவதும் அவங்களும் ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க. அந்த இயக்கத்தில் நாமளும் முடிஞ்சவங்க பங்கேற்கலாம் என்பது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி இந்த மானியங்களை வெட்டுவது பல்வேறு மக்கள் நல விஷயங்களில் பாதிப்பை உண்டாக்குவது என்று இந்த அரசு செய்து, அந்த செய்திகளை நாம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவையாகவும் நாம் சில விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டால் தான் அரசை பற்றிய புரிதல் வரும். நீங்கள் இன்றைக்கி அரசு ஒரு முடிவு எடுக்குது, ஆனால் அந்த அரசு எடுக்கிற முடிவு நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால் ஆதரிக்கணும், இல்லைன்னா எதுக்கணும். ஆனால் எடுக்கிற அரசு முடிவு எங்கள் அரசு நாங்கள் ஒத்துப்போம். நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், அதிமுகவில் இருக்கிறவன் எல்லாரும் ஒன்றும் விஷயம் தெரியாதவன் இல்லை, படிக்காதவன் இல்லை, அவங்களாம் அறிவியல் கிடையாது. ஆனால் எல்லாரும் அப்படியே இன்னும் சேர்த்து கட்டி பிடிச்சி ஒன்றா ஏன் இருக்கான், ஏன் அதை விட்டு வெளியேறல, அந்த தலையை விட்டு ஏன் வெளியேறல, கொள்ளையடிக்கிற கொள்கைக்காக நிற்கிறான். கொள்கைக்காக நின்னா அவன் என்னைக்கோ உடஞ்சிருப்பான், சிதறி இருப்பான். இப்போ நம்ம ஒரு முடிவு பேசணும்னு வச்சு இங்கே இருக்குது 10 பேர் 15 பேர்னா கூட அந்த 15 பேரில் 150 கருத்து வரும். நீங்கள் சொல்கிறது எப்படி சரி, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு விவாதம் நடக்கும். ஆனால் அங்கே நடக்கலை. நவீன அடிமைகளை மாதிரி அவன் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, மூட நம்பிக்கைகளை பிரதானப்படுத்தி அதில் இன்றைக்கி அந்த பசு பிரச்சனையை பாருங்கள், அந்த கறி பிரச்சனையை பாருங்கள், கொண்டுட்டு இத்தனை நாள் வாயை திறக்காத இருந்து இப்போ வாயை திறக்கிறார். ஒன்றும் இல்லை, தமிழ் இண்டுவில் ஒரு தலையங்க எழுதியிருக்கான், பசு பாதுகாவலர்கள். என்னடா பாதுகாவலர்கள், குண்டாஸ், குற்றவாளிகள், கிரிமினல்கள்னு சொல்லுங்கள். மீடியாவில் கூட நீங்கள் என்ன வேணுமோ, பசு பாதுகாவலர்கள், மக்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமையை விட்டுவிட்டு பசுவை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அவர்கள் வந்து சமூக விரோதிகள். சிந்தனை மேலோட்டமாக வரக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு போய் எப்போ சொல்கிறாரு, அதிகமாக ஆகிட்ட பின்னாடி சாத்தா வேத மோதன மாதிரி மோடி பேசுகிறார். ஆகையினால் எதிரி வர்க்கத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய நிலையை நாம் ஸ்திரப்படுத்தி கொண்டு முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இத்தகைய முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். இதில் அரசை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு எப்போது உதிரும், உதிர்ந்த பின்னாடி என்ன நடக்கும். ஏன்னா சோஷியலிஸ்ட்டும் கம்யூனிஸ்ட்டுக்குமே என்ன சொல்கிறோம், சோஷியலிச சமுதாயத்தில் எங்கள் உங்கள் உழைப்பை செலுத்துவீங்க, உழைப்புக்கற்ற பலனை பெறுவீர்கள். கம்யூனிச சமுதாயத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளுவீர்கள். அதில் என்ன வருது, எல்லாரும் ஒன்றா என்ற சுயநலம் மேலோங்கிறதுனால்தான் இது நம்ம நெருங்குவதற்கு போவதற்கு அதிக காலம் பிடிக்குது. ஆனால் பொதுநலம் என்ற நோக்கத்தோடு வந்துட்டாங்கன்னா அது மிக விரைவில் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழல் வரும்போது இந்த கொள்கை தான் சிறந்தது என்ற முறையில் இந்த கொள்கை மக்களை கவ்வி பிடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது தான் நம்முடைய கடமை. அந்த கடமையை தொடர்ந்து செய்வோம். வருகை தந்த அந்த தோழர்கள் அனைவருக்கும்